அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அறிவியல் படத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, பருப்பொருட்களின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும். பருப்பொருட்களின் அடிப்படை அழகு டேஸ். ஆப்ஷன் ஏ தனிமம், ஆப்ஷன் பி அணு, ஆப்ஷன் சி மூலக்கூறு, ஆப்ஷன் டி எலக்ட்ரான். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அணு. பருப்பொருட்களின் அடிப்படை அழகு என்னென்ன? அணு. இரண்டாவது வினா, அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் டேஸ் ஆகும். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ அணு, ஆப்ஷன் பி நியூட்ரான், ஆப்ஷன் சி எலக்ட்ரான், ஆப்ஷன் டி புரோட்டான். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி எலக்ட்ரான். மூன்றாவது வினா, டேஸ் நேர்மின் சுமையுடையது. அதற்கு கண்டுபற்றில் எது நேர்மின் சுமையுடையது? ஆப்ஷன் ஏ புரோட்டான், ஆப்ஷன் பி எலக்ட்ரான், ஆப்ஷன் சி மூலக்கூறு, ஆப்ஷன் டி நியூட்ரான். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ புரோட்டான் தான் நேர்மின் சுமையுடையது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. அடுத்தது நாலாவதுனா, அணுவின் சராசரி விட்டம் என்ன? அணுவின் சராசரி விட்டம் என்ன? ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர். ஆப்ஷன் பி ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர். ஆப்ஷன் சி ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர். ஆப்ஷன் டி ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு மீட்டர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர். ஐந்தாவது வினா, சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அழகு என்ன? சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அழகு என்ன? ஆப்ஷன் ஏ மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் பி நானோமீட்டர், ஆப்ஷன் சி மில்லிமீட்டர், ஆப்ஷன் டி சென்டிமீட்டர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நானோமீட்டர். ஆறாவது வினா, நியூட்ரான் இல்லாத தனிமம் எது? நியூட்ரான் இல்லாத தனிமம் எது? ஆப்ஷன் ஏ ஹீலியம், ஆப்ஷன் பி போரான், ஆப்ஷன் சி ஹைட்ரஜன், ஆப்ஷன் டி குளோரின். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் தான் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம். ஏழாவதுனா, எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் ஆர்பி, ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ரூதர்ஃபோர், ஆப்ஷன் சி லவாய்சர், ஆப்ஷன் டி சர் ஜான் ஜோசப் தா, அதாவது ஜே ஜே தாம்சன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தான். ஸோ ஜே ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டறிந்தார். அதே போல் நியூட்ரானை யார் கண்டறிந்தார்னா ஜேம்ஸ் ஆர்பி, அவர் தான் நியூட்ரானை கண்டறிந்திருப்பார். எட்டாவதுனா, நியூட்ரானின் நிறை கிலோகிராம் நியூட்டன். நியூட்டன் நிறை என்ன? ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் இன் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். ஆப்ஷன் பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் இன் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ இன் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். ஆப்ஷன் டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் இன் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நியூட்ரான் நிறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் இன் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன். ஓகே, அடுத்து உங்களால் லித்தியத்தின் நிறையன் என்ன? லித்தியத்தோட நிறையன் என்ன? ஆப்ஷன் ஏ ஏழு, ஆப்ஷன் பி பதினேழு, ஆப்ஷன் சி ஒன்பது, ஆப்ஷன் டி ஆறு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஏழு. அடுத்தது பத்தாவதுனா, கார்பனின் இணைதிறன் டேஸ் ஆகும். அதாவது கார்போட இணைதிறன் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ ஒன்று, ஆப்ஷன் பி இரண்டு, ஆப்ஷன் சி மூன்று, ஆப்ஷன் சி நாலு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நாலு. கார்பனின் இணைதிறன் வந்து ஆப்ஷன் டி நாலு. பதினோராதுனா, உலகங்கள் டேஸை அமைக்கின்றன. உலகங்கள் டேஸை அமைக்கின்றன. ஆப்ஷன் ஏ நேரயனி, ஆப்ஷன் பி எதிரயனி, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான பதில் பார்ப்போம். ஆப்ஷன் பி எதிரயனி. உலகங்கள் எதிரயனியை பெற்றுள்ளன. பன்னிரெண்டாவதுனா, ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஸ் எண்ணை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் எனப்படும். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஸ் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் ஆகும். ஆப்ஷன் ஏ புரோட்டான், ஆப்ஷன் பி நியூட்ரான், ஆப்ஷன் சி எலக்ட்ரான், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கான சரியான பதில் பார்த்தலாம் ஆப்ஷன் பி நியூட்ரான். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப் எனப்படும். பதிமூன்றாவதுனா, ஒரு அணு அவற்றின் அயனிகளில் வேறுபட்டு காணப்படுவது டேஸ் ஆகும். ஒரு அணு அவற்றின் அயனிகளில் வேறுபட்டு காணப்படுவது அவற்றின் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ உட்கருவின் மின்சுமையில், ஆப்ஷன் பி நிறையில் எண்ணிக்கையில், ஆப்ஷன் டி எலக்ட்ரான் எண்ணிக்கையில், ஆப்ஷன் டி புரோட்டான் எண்ணிக்கையில். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஒரு அணு அவற்றின் அயனிகளின் வேறுபாடு காணப்படுவது எலக்ட்ரான் எண்ணிக்கையில் ஆகும். பதினாலாவதுனா, ரோம் நம்பர் ஒன், எலக்ட்ரானின் மின்சுமை மைனஸ் ஒன் ஆகும். எலக்ட்ரானின் மின்சுமை மைனஸ் ஒன் ஆகும். ரெண்டு,
ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கிறது. ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கிறது. இதுக்கு சரியான பதில் நம்ம பார்த்தோம் டேட்டாவே ஆப்ஷன் பி, இரண்டும் சரி. அடுத்தது 15வது வினம், பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 2 8 9, ஆப்ஷன் பி 2 8 1, ஆப்ஷன் சி 2 8 8 1, ஆப்ஷன் டி 2 8 8 3. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. ஏன்னா பொட்டாசியத்தோட அணு வந்து 19. ஸோ அதை அப்படியே பிரிச்சோன்னா 2 8 10 1 8 18 1 1 19. ஸோ இப்படி தான் பிரிக்கணுது. அடுத்து 16வது வினம், ஹைட்ரஜன் அணுவில் டேஸ் இல்லை. ஹைட்ரஜன் அணுவில் டேஸ் இல்லை. ஆப்ஷன் ஏ புரோட்டான், ஆப்ஷன் பி நியூட்ரான், ஆப்ஷன் சி எலக்ட்ரான், ஆப்ஷன் டி புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நியூட்ரான் இல்லை. ஹைட்ரஜன் அணுவில் நியூட்ரான் இல்லை. 17வது வினம், பொறுத்துக்க இதுக்கு நம்ம டேட்டா ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ தான் ஃபர்ஸ்டின் டால்டன். டால்டன் வந்து முதல் அணு கொள்கை கண்டறிந்தவர். அடுத்து தாமஸ் அல்வா எடிசன். தாமஸ் அல்வா எடிசன் வந்து பிளம் புட்டிங் மாதிரி. ஓகே, அடுத்தது ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் கோல் மாதிரி. அடுத்தது நீல்ஸ் போர் வந்து ஹைட்ரஜன் அணு மாதிரி. அடுத்தது சாத்விக். சாத்விக் வந்து நியூட்ரான் கண்டுபிடிப்பு. பார்த்தோம் சாத்விக் வந்து நியூட்ரான் கண்டுபிடிப்பு. ஓகே, அடுத்தது 18வதுனா, கீழ்கண்டவற்றில் எது மூவணு மூலக்கூறு? கீழ்கண்டவற்றில் எது மூவணு மூலக்கூறு? ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி ஹீலியம், ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது 19வதுனா, திட்ட வெப்ப அழுத்தத்தின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2 பருமன் என்ன? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2 பருமன் என்ன? இது சம்ம. ஸோ இதுக்கு நம்ம டேட்டாவை நம்ம பார்த்துடலாம். இதற்கான சரியான பதில் 0.1 லிட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2 பருமன் என்னென்ன? 0.1 லிட்டர். அடுத்தது 20வதுனா, ஒரு மோல் நைட்ரஜனின் அணு நிறை என்ன? ஒரு மோல் நைட்ரஜனின் அணுவின் நிறை என்ன? ஆப்ஷன் ஏ 28 AMU, ஆப்ஷன் பி 14 AMU, ஆப்ஷன் சி 28 கிராம், ஆப்ஷன் டி 14 கிராம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 14 கிராம். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை வந்து 14 கிராம். நண்பர்களே, இன்று நாம் அறிவியல் படத்திலிருந்து மிக முக்கிய 20 வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். நாளை இதே போல வீடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.